ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்கே சரேஸ். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஃப்எம்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது புதுசாக ஒரு வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க, அது ஃபுல் எஃப்எம்பியாக எப்படி வரும், டிஜிட்டலைஸ்டு மேப் நாட் அவைலபிள் அப்படின்னு வரதுக்கான ரீசன் என்ன, என்னென்ன ரீசன்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் முழுசாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ச் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஃப்எம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேர்ட் ஆப்ஷன்ஸ் இ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணோம்னா எனக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பட்டாசிட்டா எடுக்கணும்னா இதில் கொடுத்துக்கலாம், ஏ ரிஜிஸ்டர் எடுக்கணும்னா இதில் கொடுத்துக்கலாம், வெரிஃபை பட்டாசிட்டாஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி ஸ்கெச் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். எனக்கு தேவை வந்து எஃப்எம்பி ஸ்கெச் தான், அதை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக், அதாவது நம்மளோட எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுலேருந்து தாலுக், நம்ம எந்த தாலுக்கு வருதோ அந்த தாலுக்கு கொடுத்துக்கோங்க. அதில் வில்லேஜ், உங்களுக்கு என்ன வில்லேஜோ அந்த வில்லேஜ் இது வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரேண்டமாக ஒரு வில்லேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து ஒரு 404 சர்வே நம்பர் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன்னா இதில் வந்து இது சப்டிவிஷன் நம்பர்ஸ் வந்து இப்படி காட்டுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் இருக்கும், இந்த டேஷை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெரிஃபிகேஷன் கேப்சா இருக்கு பாருங்கள், அந்த கேப்சா வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் சப்மிட் கொடுத்துறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூ எஃப்எம்பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும், வியூ எஃப்எம்பி கொடுங்க. வியூ எஃப்எம்பின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது தனியாக இன்னொரு பேஜ் வந்து இன்னொரு டேப் ஓப்பன் ஆகிட்டு லோட் ஆகும், லோட் ஆகிட்டு தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்குது, ஏன்னா நெட்ஒர்க்கு இருக்கக்கூடிய ஸ்பீடை பொறுத்து தான். ஓகேங்களா? இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு. இப்போ இதில் வந்து டிஸ்ட்ரிக் தாலுக்கு அதெல்லாம் வந்துருக்கு. இது ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து ஸ்கேல்ஸ் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரியன்டேஷன் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து இந்த டைப்பில் வேணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் லேண்ட்ஸ்கேப்பில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி A4 ஷீட் வேணுமா, உங்களுக்கு என்னென்ன ஷீட்ஸ் வேணுமோ, அதாவது 3 ஷீட் அவைலபிள் இருக்குது, A2 A3 A4 இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, நான் A4ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ ஸ்கேல் வந்து 1:1000, 1:500, 1:1000, 1:2000, 1:5000 கொடுத்துருக்காங்க, நான் 1:1000 இருக்குன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஷோ மேப்னு சொல்லி கொடுத்த உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லேண்ட்ஸ்கேப்புக்கு சேஞ்ச் ஆயிருச்சு, ஸ்கேல் வந்து 1:2000 இருக்கு. இந்த டவுன்லோட் பட்டனை கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது டவுன்லோட்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த ஸ்கெச் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், திருப்பியும் ஓப்பன் பண்ணுறேன் டேபு டிஎன்எஃப்எம்பி. ஏன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஆயிடுச்சுனாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் எடுக்காது, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து தான் கொடுத்துட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் நான் வந்து உள்ளே ரீஎன்ட்ரி ஆகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு, கிருஷ்ணகிரி இது வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்கும் கிருஷ்ணகிரி. பார்த்தீங்கன்னா இதில் சப்டிவிஷன்ஸ் வந்து இத்தனை இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் எஃப்எம்பி வேணும்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வருதுன்னு பாருங்கள். ஏன்னா இது நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன், இந்த ஃபீல்டு வந்து நான் சர்வே பண்ணேன், அதனால தான் எனக்கு தெரியும், அதனால தான் பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்எம்பி வந்து கொடுத்துட்டேன், லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் மேப்ஸ் ஆர் நாட் அவைலபிள் ஃபார் தி கிவன் இன்புட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஏன் இந்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதில் வந்து நிறைய சப்டிவிஷன்ஸும் இருக்கும், நிறைய கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறது வந்து டிஜிட்டல் மேப் வந்து இன்னும் கொடுக்கல, அதாவது இன்னும் அப்டேட் பண்ணலை. கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மேப்ஸ் இல்லைனாலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி வந்து மேப்ஸ் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க, அது போய் நீங்கள் டைரக்டாக ரெவன்யூ ஆஃபீஸில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இப்போ இது வந்து கவர்மெண்ட் லேண்டும் சேர்ந்தாப்புல இருக்குது, இதுலேயே அந்த மாதிரி இருக்கிறத வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி அவங்க டிஜிட்டல் மேப்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. அது இல்லாமல் வந்து இந்த மேப் வந்து ரொம்ப பெரிய மேப்பாக இருக்கிறது வந்து கொடுக்க மாட்டாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மேப்பாக இருக்கும் இது வந்து, அதனால வந்து அதை கொடுக்க மாட்டாங்க. இதனால மட்டும்தான் உங்களுக்கு டிஜிட்டல்டு மேப் நாட் அவைலபிள்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா நீங்கள் போயிட்டு ரெவன்யூ ஆஃபீஸ்லேயே போயிட்டு டேரெக்டாக மேப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்க என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க.